ಅರ್ಥಿಕಲ್ಪಿತ ಕಲ್ಪೋಯಂ ಪ್ರತ್ಯರ್ಥಿ ಗಜಕೇಸರಿ ವ್ಯಾಸತೀರ್ಥ ಗುರುರ್ಭೂಯಾ ತಸ್ಮದಿಷ್ಠಾರ್ಥ ಸಿದ್ಧೈ. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்த்துட்டு பிராணத்தை பார்த்துட்டு ஒரு ஒரு கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தில் ஸ்புட்டம் போட்டு செக் பண்ணிவிட்டு டிகிரி வயசில் சுத்தமாக கணிச்சதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ அப்படி பார்க்கணுங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம், உங்களுக்கான தகுந்த ஆலோசனைகள் வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலமாக முன் அனுமதி பெற்று நீங்கள் என்கிட்ட பேசலாம். இன்றைய நாள் ஜூன் 2ஆம் தேதி 2022, சுபக்ருத்து வருடம், வைகாசி மாதம், 19ஆம் தேதி. திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி, திருத்தியை தீதி வளர்பிறை. விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே பாலில் சக்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரையும். யமகண்டம் மதியம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரையும். குளிகை காலை 9 மணியிலிருந்து 10:30 வரையும். சுபஹோரைகள் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரையும். 1 மணியிலிருந்து 1:30 வரையும். 4:30 6 மணி வரையும். இரவு 6 மணியிலிருந்து 7 மணி வரையும். 8 மணியிலிருந்து 9 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான சுப விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி நண்பர்களுக்கு மனதில் உறுதி வேண்டும் அப்படின்னு பாட்டு கேட்டிருப்பீங்க. அந்த மன உறுதிக்கான ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்டிங்கான ஒரு தன்னம்பிக்கைக்கான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாளாக இருக்கும். எதை வேணால் நீங்கள் சாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தைரியம் கிடைக்கும். அந்த தைரியம் ஒன்று இருந்தால் போதும், அந்தளவுக்கு நீங்கள் வந்து ஜெயிப்பீங்கன்னு சொல்லலாம். மெயினாக அரசாங்க உத்தியோகிகள், இபி சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட், பெரியவங்க, மூத்த பையன், இவங்க மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கலாம். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கும். பங்குச்சந்தனை வர்த்தகங்களில் பெரிய அளவுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பேச்சில் ஒரு கம்பீரம் இருக்கும், மற்றவங்களை ஆழக்கூடிய ஒரு தன்மை இருக்கும், அதட்டி பேசுவீங்க, எதுவுமே சாஃப்டாலாம் பேச மாட்டீங்க. பேசினீங்கன்னா அப்படியே பழியர்னு இருக்கும். நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் அத்துணையுமே உண்மையாக இருக்கும். நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து அப்படியே வியந்து போகக்கூடிய ஒரு நாள். நல்ல கௌரவமான படம் வரவு உண்டு, சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு இன்றைய நாள் வந்து அரசாங்க உத்தியோகமோ இல்லை ஒரு பெரிய பொறுப்போ ஒரு கௌரவமோ கிடைக்கப்பெறக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறும். மிதுன ராசி நண்பர்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து என்னால் பண்ண முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு எடுத்து செயல்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள். சும்மா எண்ணெய் ஓட்டம் மட்டும் வராது, அதை செயல்படுத்துவீங்க. தேர் இஸ் வேர் யூ ஸ்டாண்டுன்னு சொல்லுவோம், அங்கே தான் நீங்கள் நிற்கிறீங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். யாருமே அசைக்க முடியாத ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக மாறும். கடகராசி நண்பர்களுக்கு உடல்நிலைகள் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இரவு பொழுதில் கண்டிப்பாக பயணம்னு ஒன்று இருக்கும். அப்படிலாம் வெளிநாடு வாழ் நபர்களுக்கு யோகமான காலகட்டங்கள். ஏதோ ஒரு சுபவரயங்கள் ஏற்படும். ஒரு சில பேருக்கு முதுகு தண்டுவழம் சார்ந்த வலி வேதனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. சிம்மராசி நண்பர்களுக்கு பெரியவங்க மூலமா உங்களுக்கு ஆதாயம், கவர்மெண்ட் ஆட்கள் மூலிமா ஒரு ஆதாயம், உங்கள் பெரியவங்க மூலிமா உங்கள் ஆஃபீஸில் ஒரு பாஸாக இருக்கலாம் இல்லை மூத்த அதிகாரியாக இருக்கலாம், அவங்க மூலிமா ஒரு நல்லது நடக்கும். இது நடக்கும் இது நடக்காதுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு நிறையா பேருக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும், நீங்களே பாஸாக மாறக்கூடிய ஒரு தன்மை கிடைக்கும். அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும்னு சொல்லும். கன்னிராசி நண்பர்களுக்கு
பகவத் கிருப்பை பகவத் சங்கல்பம் இருந்தால்தான் இந்த மாதிரி சில நாட்கள் அமையும். எந்த விதமான தொழிலில் ஒரு முதன்மை அதிகாரியாக இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் பிரம்மாண்டமாக இருக்கும். ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் அரசியல்வாதிகளுக்கு, அரசாங்கம் சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்கும்னு சொல்லலாம். பல விதத்தில் ஏற்றம் அனுகூலம் இருக்கக்கூடிய ஒரு நாளாக மாறும். துலாம் ராசி நண்பர்களுக்கு சூரியன் அனுகிரகம், சிவபெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. லிங்காஷ்டக ஜபம் பண்ணுறது, ருத்ர சூக்தம் கேட்கறது, அதெல்லாம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நிறைவேறக்கூடிய ஒரு அபாரமான ஒரு நாளாக நாள் மாறும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கான்ஃபிடென்ஸ் லெவல் கொஞ்சம் லோ ஆகும். பெரியவங்ககிட்ட தேவையில்லாமல் சின்ன சின்ன சண்டை வாக்குவாதங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணணும். சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு நல்லது. தனுசு ராசி நண்பர்களுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம். கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு ஒழிவு மறைவுமே இருக்காது, அந்த அளவுக்கு தெளிவாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு லாபத்தை கொடுக்கும், ஒரு வளர்ச்சியை கொடுக்கும், ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான விஷயங்கள் நடத்தி கொடுக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக மாறும்னு சொல்லலாம். மகர ராசி நண்பர்களுக்கு நம்பிக்கை உணர்வு பயங்கரமாக இருக்கும். எதை வேணா வெற்றி கொள்ள முடியுங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருக்கும். டாக்டர்ஸ்க்கு யோகமான ஒரு நாள். எந்த விதமான மாதாந்திர சம்பளம் வாங்கக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பயங்கரமான சிறந்து விளங்கக்கூடிய நாளாக இருக்கும். நிறைய விஷயங்களில் போராடி, தட் இஸ் கால்ட் அஸ் அ சேலஞ்சிங் விக்ட்ரின்னு சொல்லுவோம். அதாவது இதை நான் அடித்து உடைச்சதுக்கப்புறம் நான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வெற்றிகளில் குவியக்கூடிய ஒரு நாளாக மாறும். கும்பராசி நண்பர்களுக்கு அரசியல்வாதிகளுக்கு கலை சார்ந்த உணர்வுகள் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் சரி, கலை உலகம் சார்ந்த நண்பர்களுக்கும் முதன்மை அதிகாரிகளுக்கும் கமிஷன் புரோக்கரேஜ் சார்ந்த தொழிலுக்கு இருக்கிறவங்களுக்கும் பயங்கரமான நன்னாளாக இருக்கும். சிற்பிகள்னு சொல்லுவோம், அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்குது. இன்றைய நாள் நீங்கள் எது எடுத்து பண்ணாலும் ஜெயிக்கும். உங்கள் குழந்தை பெரிய அளவுக்கு ஒரு அவார்டு வாங்கிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் வில் டெஃபினெட்லி ஃபாலோ யுவர் சைல்டு, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. மீனராசி நண்பர்களுக்கு ஆசிரியர்களுக்கு, அரசாங்க ஆசிரியர்களுக்கு, ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்களுக்கு, கவர்மெண்டில் ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு, முதன்மை அதிகாரிகளுக்கு யாருவாக இருந்தாலும் சரி, அவளுக்கெல்லாம் ரொம்ப யோகமாக இருக்கு. உங்களால் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியுங்கிற ஒரு சக்தி நம்பிக்கை பிறக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் மாறும். எல்லா விதத்துலேயுமே லாபம் உண்டு. உறவினர்கள் மத்தியில் மூலியமாக ஒரு நல்ல கௌரவ பிராப்தம் ஏற்படும். ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கப்படும். இன்றைய நாள் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு நாளாக இருக்கட்டும். எல்லாம் இல்லை ஸ்ரீமன் நாராயணனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களாணி பவந்த்ரோணு குண்மந்தோ ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.